ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் ஸ்ரீ குரு முத்து விஜயகுமார் பேசுகிறேன். இந்த வாய்ப்பை நம்மளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அந்த ஏக இறைவனுக்கும் என்னுடைய அருள்குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் பொற்பாதத்தை தொட்டு இந்த பதிவு அன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு நண்பருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ராசிக்கல்லை பற்றி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் 10 வருஷத்துக்கு ஒருக்கா லக்னம் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த ராசி கற்களை வந்து அணியும் போது, லக்னம் மாறும்போது நாங்கள் இந்த ராசிக்களையும் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்ற அவருடைய கேள்வி. முதல் இந்த ராசிக்களை பற்றியான ஒரு புரிதல் அப்படின்றது எல்லாருக்கும் எப்படி வேணும் அப்படின்னா, ஏன்னா அந்த பேர் ராசிக்கள் அப்படின்ற வார்த்தையே இந்த இடத்துல என்னை பொறுத்தவரைக்கும் தவறு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உதாரணமாக ஒரு லக்னம் போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மகர சிம்ம லக்னம் அப்படின்றது ஒருத்தருக்கு இருக்குது. அவருடைய ராசி அப்படின்றது வந்து இங்கே மகர ராசியாக போச்சு அப்படின்னா, அவர் இதற்கு அதிபதியான சனி பகவானுடைய நீலக்கல்லாக அணியலாமா அப்படின்னு இங்கே கேட்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கல் அப்படின்னா என்ன ராசியோ அதற்கான ஒரு கல் அணிகிறது அப்படின்றது தான் அதோடய பொருள். ஆனால் இங்கே சிம்ம லக்னமாக இருக்கும்போது அவர் மகர ராசியாக இருந்தால் சனியோட நீலக்கல்லை போடலாமான்னா போடக்கூடாது. ஏன்னா இங்கே அவரே ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார். ஆறாம் இடம் அப்படின்னாலே எதிரி, நோய், கடன். அப்போ நம்மளே காசை கொடுத்து ஒரு பிரச்சனையை விலக்கி வாங்குற மாதிரி தான் இந்த ராசிகளுடைய அமைப்பு அப்படின்றது. அப்போ நம்ம என்ன தேவைக்காக போடுறோம் அப்படின்றது தான் மெயினாக பார்க்கணும். அது மாதிரி இப்போ இன்னொரு லக்னம் எடுத்துக்கிட்டாலும், மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, இங்கே புதன் வீட்டில், அதாவது கன்னி வீட்டில் கன்னி ராசியாக இருக்கார், மேச லக்னமாக இருக்கார் அந்த ஜாதகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா புதனுடைய அந்த பச்சை மரகதக்கல்ல அணியலாமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை வரும். ஏன்னா ஆறாம் இடம் அங்கேயும் நோய் நொடி பிரச்சனை வரும். அதுவே அவர் மேச லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்து இந்த இடத்துல சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா, அங்கே அதிபதிந்தாலும் தீராத பிரச்சனையில் போய் ஜாதகரை மாட்டிக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த ஜாதகர் ராசிக்கல்களை அணியலாமா அப்படின்றத காட்டிலும், இதை எப்படி கேட்கணும் நம்ம அப்படின்னா, நம்மளுடைய லக்னத்துக்கு எனக்கு தன வரவுல பிரச்சனை இருக்குது, 2-11 கூடிய மரகதக்கல் அணியவா அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா லக்னத்துக்கு தான் அதை அணியணும் அப்படின்றது ஒரு மெயின் கருத்து. ஆனால் நாங்கள் யாரையும் வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணி இந்த ராசிக்கல்ல கட்டாயமாக அணிங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம அட்சய லக்ன பத்ததியில் யாருமே எடுத்து சொல்கிறதில்ல. ஏன்னு கேட்டால், ஒவ்வொருடைய வசதி வாய்ப்பை பொறுத்து இந்த கற்கள் வந்து நம்மளுடைய லக்ன புள்ளிகள் மாறும்போது அடிக்கடி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ ஒரு லக்ன, இப்போ அஸ்வதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒருத்தருக்கு இந்த ALP லக்னமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சந்திரன் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு வரும்போது, இந்த இடத்துல அவருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட கடனை உருவாக்கும். இப்போ அவர் ஒரு ராசிக்கல் போட்டிருக்கார் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த கல்லானது அவருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இந்த லக்னங்கள் மாறும்போது, இந்த நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது, ஏன்னா இங்கே லக்னம்னு கூட சொல்லக்கூடாது, லக்ன புள்ளிகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறும்போது அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள், இப்போ 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த காலகட்டத்துலேயோ இல்லை, அதுக்கடுத்து ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் அப்படின்னு வரும்போது 4 வருஷம் 5 மாதம், அப்போ அது முடிஞ்சோன்னா ஒரு ராசிக்கல்லோ மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால் வந்து எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அதுவே அவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம ஏல்வியை பொறுத்தளவு இந்த ராசிக்கல் பரிந்துரை அப்படின்றது பெரிய அளவில் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வசதி வாய்ப்பான ஆளுகள் அதை நான் பயன்படுத்த முடியும், இல்லை ஒரு நாளோ 1 மாதமோ இல்லை 1 வருஷமோ நான் அதை மாற்றிக்கிற முடியும் அப்படின்ட்டு தங்களுடைய சுய முன்னேற்றத்தோடு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அதை பரிந்துரை பண்ணுவோம். அதனால் பொதுவாக அந்த ராசிக்கற்கள் அப்படின்றது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே, மற்ற எல்லாருமே வந்து நம்ம பொதுவான ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள், கோவில் வழிபாடுகள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையும் வருமானத்தையும் மற்ற செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணணுமே தவிர, இந்த மாதிரி வழிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. அதனால் நம்ம அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்பு அப்படின்றது செப்டம்பர் 21ஆம் தேதி அடுத்த கட்ட அடிப்படை பயிற்சி வகுப்பு இருக்குது. தமிழ், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் இந்த 4 மொழியில் வந்து வகுப்பு நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. முன்பதிவு ஆஃபீஸ் நம்பர் கீழே வரும், அதை பார்த்து எல்லாருமே முன்பதிவு பண்ணிவிட்டு இந்த வகுப்பை படிங்க. வாழ்க்கையில் லக்னம் மாறும்போது வாழ்க்கை மாறும், உணர்வதும் உணர்த்துவதும் தான் அட்சய லக்ன பத்ததி. நன்றி.